ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். ஒருத்தர் நல்லா பல பலன்னு இருக்காரு பாருங்க. ஆனா கண்ணு மட்டும் நேபாளி நிக்க மாதிரி இருக்கும். ஏன்னா தூக்கு கலக்கத்துல இப்பதான் எழுந்து 6 மணிக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஊருக்கு கிளம்புறோம். ஊருக்கு கிளம்புறோம். இன்னைக்கு பாஞ்சாலிய பார்க்க போறோம். ஜாலி. அதாவது இன்கம் வீடியோலேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்கா மூஞ்சி வீங்கின மாதிரி வீங்கின மாதிரி. இவரு தான் என்னை அடிச்சிட்டாரு, அதனால என் மூஞ்சி வீங்கின மாதிரி இருந்தது. அதை அவங்க நம்புறாங்களா? ஆக்சுவலி சப்ஸ்கிரைபர் நீங்களே சொல்லுங்க, நான் அடிச்சிருப்பேன். நான் நைட்டு மழை பெஞ்சனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தூங்கி ஏஞ்சி காலையில எடுக்கலான்னு எடுத்தா நாங்கள் 3 டைம் எடுத்துட்டேன். அப்பயும் மாறவே இல்லை, அந்த முகம் வந்து அப்படியே தான் இருந்தது. ஸோ அதனால்தான் இப்பயும் காலையில் கொஞ்ச நேரம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக வந்து சரியாயிடா, வாங்க நம்ம ஊருக்கு போகலாம். அப்படியே ட்ரெயினில் வந்து நாங்கள் போக போகிறோம் ஜாலியாக. ஸோ நீங்களும் என்னோட ட்ரெயின்லேயே வாங்க, விழுப்புரம் போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போகலாம். இப்போ பாருங்கள், கிண்டியில் இருக்கோம். கிண்டி மேலே மெட்ரோ ரயில் தெரியுதா? ஆனால் நாங்கள் மெட்ரோ ரயிலில் போகல, இங்கே வந்து கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் கீழே நின்றுருக்கோம். இதுதான் வந்து போக போகிறோம். மார்னிங் 6:50 ட்ரெயின். ஸோ வந்து மார்னிங் ஏஞ்சி கிளம்பி வந்துட்டோம். ஊருக்கு இப்போ இங்கே வந்ததுலேருந்து கடுப்பாயிடுச்சு, எனக்கு தலையே வலி எடுத்துச்சு. வீட்டில் தனியாக உட்காந்து உட்காந்து இப்போதான் ஊருக்கு போகிறாரு, நல்லா ஜாலியாக இருக்குது. ஒரு வாரம் இனிமேல் ஊர் தான். பால் பட்டியில் பாலா நீ குடி, எனக்கு வேணாம். பேபி என்ன பண்ணின்னு இருக்க? என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்? கடலை வேக வச்சு என்ன வேக வச்சு கொடுத்தேன். போகும் ட்ரெயின் வந்து மேல்மருத்தூர் தாண்டி போயிட்டு இருக்குல்ல. மேல்மருத்தூர் தாண்டி எப்போயுமே நான் நீ வீடியோ எடுத்த மட்டும் நான் திங்குறேன். நீ இப்போ எனக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றியா? நீ பேபி சானிடைசர் போட்டிய கையில். ஆமாம், சாப்பிடு சாப்பிடு. எனக்கு மட்டும் சின்ன டப்பா, உனக்கு பெரிய டப்பாவா? பெரிய பீப்பாவா? பேபிய, அங்கே கிண்டியில் 7 மணிக்கு ஏறுறோம். விழுப்புரத்துக்கு 10 மணிக்கெலாம் போயிடுவோம், 9 மணிக்கெலாம் போயிடுவோம், 9:30க்கெலாம். அதுக்கு எதுக்கு இத்தனை ஸ்நாக்ஸு? ஒரு பால் பொட்டி ஸ்நாக்ஸு, அப்போ ஒன்றெல்லாம் கூட்டிட்டு எங்கே வெளியில் போனால் ஒரு மூட்டை கட்டின்னு கிளம்பிடு போல இருக்கு. பசிக்குமா? அண்ணா பேபி எங்கே போகிறோம்ப்பா? வீட்டுக்கு போயிடலாமா நேரம்? ஆ, அப்படியே கடைக்கு போயிட்டு விழுப்புரம் போயிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். இதுதான் விழுப்புரம் ஜங்ஷன்.
ரயில்வே ஸ்டேஷன் நல்லா பெரிய ரயில்வே ஸ்டேஷன் காரி நம்பர் 2625 சென்னை எக்மோர் பாண்டிச்சேரி ஸ்பெஷல் பாண்டிச்சேரி வண்டியில வாங்க விழுப்புரம் பாருங்க விழுப்புரம் ஜங்ஷன் ஜங்ஷன் கிடையாது ஜங்ஷன் கிடையாது ஜங்ஷன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம்னா விழுப்புரத்தில் இருக்கோம் வீட்டில் வந்து கிரைண்டர் ரொம்ப நாளாக வந்து அது ரிப்பேர் ஆகி ரிப்பேர் ஆகி வரதுனால புதுசாக வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸாக அம்மாவுக்கு வாங்கிட்டு போக போகிறோம் பார்க்க சி கிரைண்டர் சின்னதாக இருக்குது செஞ்சா பரவாயில்லையா பெரிய கிரைண்டர் போட்டு அரைச்சிட்டு அரை ஆ என்ன பேபி கிரைண்டர் வாங்கிட்டியா தூக்க வச்சுட்டு இல்லை அப்புறம் நடந்து போய் அப்போ போ கேக் எதுக்கு அத்தைக்கு கேக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அதுதானே நம்ம 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கேக் கட்டும்போது எனக்கு கேக் அப்படின்னாங்க அவங்க கேக் தரலன்னா நம்ம ரெண்டு பேர் மட்டும் செலவேன்னா நான் கேக் வாங்கிட்டு போல போலாமா போட்டு வேலை அடைச்சிட்டாங்க போல எங்கப்பா அம்மா காணா இன்னும் வரலையா டாடி ஹாய் இது என்னப்பா இது பில்லு வெட்டி காய வச்சிருக்கீங்களா ஆமாம் நைட்டு மழை பெஞ்சதுனால பில்லு அறுத்து மாட்டுக்காக காய வச்சுருக்காங்க உணர்த்திருக்காங்க அது கிரைண்டர் தான்ப்பா கிரைண்டர் மாதிரி இல்லை அளவு ஒரு கிரைண்டரை வச்சு நம்ம தான் சரியில்லை சரியில்லை நீங்கள் அடையுது ஏ அத்தை காணா அத்தை கலெக்டர் மீட்டிங்க்கு போயிருக்காங்கப்பா அம்மா முக்கியமாக இப்போ வந்து கலெக்டர் மீட்டிங்க்கு போயிருக்காங்க ஏன்னா கலெக்டர் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்களாம் மனு கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க அப்பா நான் போய் கூட்டு வரேன்னு போனாரு இன்னும் ஆளையே காணாம் அத்தனை கலெக்டர் மீட்டிங் போயிருக்கா நாங்களும் வந்து சாட்டிக்கிட்டு முடிச்சு உக்காந்துட்டு இருக்கோம் இங்க வரேன் எங்க வீட்டுக்கு வந்தாதான் இந்த குருவி சத்தெல்லாம் கேட்டாதான் எனக்கு வந்து ஒரு ஜாலியே வருது அங்க சென்னையில போய் என்னை ரூம்ல அடிச்சு வச்சுட்டு இந்த பயப்புல டெய்லியும் வேலைக்கு போயிடுச்சு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு அதான் ஊருக்கு கூட்டுன்னு வந்துட்டேன் நான் அம்மா வராங்களான்னு பாக்கலாம் எங்க காணுமே வராங்க வராங்க இப்போதான் வந்தோம் தே என்ன கொலத்து மீட்டிங் போறியா கொலத்து மீட்டிங் இல்லை எம்எல்ஏ மீட்டிங் அப்போ கலெக்டர் மீட்டிங் சொன்னாரு அவர் எம்எல்ஏன்னு சொல்ல தெரியல மாமா கிட்ட கேட்டதுக்கு கலெக்டர் மீட்டிங் கலெக்டர் வந்துக்கிறாரா நம்ம ஊருக்கு அதனால போய் பார்த்துட்டு மனு கொடுக்க போய்க்கிறாங்க அப்படின்னு நாங்களே சோத்த போட்டு சாப்பிட்டு கேட்டு உட்காந்து வருவோம் நீங்க பாரு
கிரைண்டர் ரிப்பேர் ஆன கிரைண்டர் வச்சு நம்பிக்கல அரிசி கொஞ்சமா போட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல, அரிசி நல்லா கிரைண்டர் ஃபுல்லா போட்டுட்டே அது சுத்த முடியாம முக்கி முக்கி சுத்தி இருக்கு. நின்னு போச்சு, சிக்கி போய் நின்னு போக வந்துருக்கு. அதுல ஒரு சம காமெடி ஒண்ணு நடந்தது. இங்க வந்து பாத்து நின்றுட்டு இவரு போய் பார்த்தோன்னே கிரைண்டர் வந்து மாவு டைட் ஆகி கட்டியாய் நின்றுச்சு. புகையே வந்துட்டு என்ன பண்றாரு, தண்ணிய ஊத்திய கரைச்சிட்டு கிரைண்டர் வரல. வந்து குழந்தை கிரைண்டர் நின்னு போச்சு, என்னன்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாவா அதனால சம காமெடி. ஆனா அது பெரிய கிரைண்டர் வச்சு கஷ்டமா இருக்கலாம், ரெண்டே பேர் தானே இருக்காங்க, நமக்கு வந்து ஈஸியா செஞ்சிடலாம். இதுனா ரொம்ப நாளுக்கும் ஸ்டோர் பண்ற நீங்களும் நல்லா இருக்கு சொல்றாங்க, நல்லா இருக்கீங்களா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் நல்லா இருக்குதான், நீங்க நல்லா இருங்க. நான் நல்லா இருந்தாலும் சங்கீதா ஊருக்கு போயிட்டு எனக்கு ஒரு ஏக்கம் வந்து வந்துடுச்சான். இங்க இருந்துட்டு அவங்க மாமியூர்ல போய் ஒரு மாசம் வந்துட்டு அப்படியே சென்னைக்கு போயிட்டாங்க. வந்து பார்க்கவே இல்லை, அப்படியே சென்னைக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லுவா, அப்படியே கிளம்பிடுவோம். அப்போ போட்டு வச்சுக்கிட்டா இங்க வந்து கூட பார்த்துட்டு போல அப்படின்ட்டு. அதான் இப்போ சீக்கிரம் மட்டும் போய் ஒரு வாரம் தான் அங்கே இருந்தோம், அதுக்கப்புறம் இங்க வந்து மாசம் எத்தனையே போனேன். அத்தை பாத்தியா திருச்சி பாக்கணும்னு சொல்லிட்டு உடனே பிரிச்சுட்டாங்க பாரு சங்கீதா. அன்பாக்சிங் கிரைண்டர், அன்பாக்சிங் சௌபாக்கியா கிரைண்டர் அவ்வளவுதான். மொத்தமா தூக்கணும் அத்த அடியில புடிச்சு தூக்கணும். பாப்போம் அவங்க கிரைண்டர் பார்க்கட்டும், அவங்க ஆர்வமா இருக்காங்க கிரைண்டரை பாக்குறதுக்கு. அப்படி கல்ல புடிச்சு தூக்க கூடாதாத்தா. சரி பண்ணாலே வச்சுக்கிறாங்க. இன்னும் கிரைண்டர் அது என்ன தெரியுமா, இது எங்க இருந்து இல்லவே இல்லை. பார்த்தோன்னே என்னடா இன்னும் ஆசிரியர் எத்தின் போ மாவு பசையிறது, போட்டு மாவு உள்ள கொட்டி விட்டு தண்ணி ஊத்தினா அது மட்டும் பேசிடுறோம். அந்த தேங்காய் சாணி இது உள்ள போடணும். ஆமா அதுவும் அதுலதான் கழட்டிட்டு இது தூக்கி இதெல்லாம் தூக்கி வெளியே வச்சிடணும். கல்ல தூக்கிட்டேன் அதையும் கட்டணும். அதை வச்சுட்டு மாவு பசை, மாவு பசையத்துக்கு இதை போடணும். இப்படி போட்டு இங்க அந்த மேல இருக்கிற மூடியை போட்டு மாவு போட்டு நீ சுத்தி விட்டு கண்டிதான் மூடி இருக்குது. மூடி மாவு பிசைஞ்சிரும் இது. அடுத்து அதை போட்டீங்கன்னா தண்ணி ஊத்திட்டுனா உடனே அதே பேசணும். ஆமா சரியான வெயிட்டு பேப்பி முக்கி முக்கி தூக்கணும் பாரு. அப்புறம் இங்க பாருமா நல்லா ஷார்ப்பா இருக்குது. இது வந்து இப்படி போட்டுணும், போட்டு தேங்காய் வச்சுன்னு போட்டு விட்டு ஆன் பண்ணிட்டு அப்படியே தேங்காய் மேல வச்சோம்னா கொட்டிடும். அவ்வளோ
வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வந்து பார்த்துட்டோம், ரொம்ப ஹாப்பி. நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பியா இருங்க. இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு வாரம் இங்க இருப்போம் நினைக்கிறேன். அப்படியே வந்து நம்ம கிராமத்துல இருக்க வீடியோஸ் எல்லாம் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணலாம். அம்மா கூட அத்தை கூட எல்லாம் வந்து ட்ரை பண்ண வீடியோ வந்து எடுக்கலாம். அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க. டாடா பாய்.